வணக்கம். தலைப்புச் செய்திகள். 15வது நாடாளுமன்றம் டிசம்பர் 19-20 ஆகிய இரு நாட்கள் கூடுகின்றது என்று நாடாளுமன்றத்தின் செயலாளர் நிசாம் மைடின் பின் பாட்சா மைடின் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கூடும் முதல் நாளில் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 13,400 அரசு ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளம் அல்லது குறைந்தபட்சம் 1,000 வெள்ளி சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுவதாக ஜொஹூர் மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி கூறியுள்ளார். அரசாங்கத்தின் கொள்கைகளை வெற்றியடைய செய்வதில் அரசு ஊழியர்களின் சேவைகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பஹாங்கில் தேசிய முன்னணி ஆட்சி அமைக்க நம்பிக்கை கூட்டணி எந்த நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை என்று மந்திரி பசார் ஒன் ருஷ்டி கூறினார். தெலங்கானு மாநில அரசாங்கம் யூனிசெக்ஸ் முடி சலூன்களுக்கு தடை செய்துள்ளது. நிபந்தனைகளை மீறும் முடி திருத்தும் கடை உரிமையாளர்களுக்கு 500 முதல் 1,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மாநில அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் நஜிப்பின் மனைவி ரோஸ்மா மன்சோரின் பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு வழக்கை 12 முதல் 15 நாட்கள் விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேரம் நிர்ணயித்துள்ளது. 2023 ஆண்டு ஜனவரி வரை வெள்ளப் பேரிடர் அவசர உதவிக்கு பணியாளர்களும் நிவாரண மையங்களும் தயார் நிலையில் இருக்கும் என்று ஸ்லாமூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு போல் நிகழக்கூடாது என்று அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மோசமான வானிலை காரணமாக கிளந்தான் தெலங்கானு மாநிலங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் பல ஆறுகளில் நீர் நிரம்பி வழிகின்றது. நீர்மட்டம் அபாய அளவை கடந்துள்ளது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ G20 தலைமை பொறுப்பை வகிக்குமாறு இந்தியாவிடம் கடந்த வாரம் வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட இந்திய பிரதமர் மோடி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றே என்னும் உணர்வை மேம்படுத்த இந்தியா பாடுபடும் என்று கூறியுள்ளார். மேலும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பது நமது கருப்பொருள் என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பிசினஸ் கிளாஸ் இருக்கையில் அமர்ந்து 2 கார்கி நாய்கள் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்துள்ளன. டோமி சூரிவாங் என்பவரின் நாய்கள் அவை என்றும், பயணத்தில் சுட்டித்தனம் செய்யாமல் இருக்க அவற்றிற்கு தூக்க மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கொரிய தலைநகர் சியோலில் இருக்கும் சியோல் மெட்ரோ ரயில் நிலையத்தின் 13,000 ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏறக்குறைய 1,500 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய அந்த நிறுவனம் முடிவு செய்ததால் இந்த வேலை நிறுத்தம் செய்யப்படுவதாக தொழிற்சங்கத்தினர் கூறியுள்ளனர். பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் குவேட்டா நகரில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 2 பேர் பலியாகினர், பலர் காயமடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரை அழைத்து வந்த வாகனத்தை குறிவைத்துதான் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடந்துள்ளது. கோல்ட் திரைப்படத்தின் முதல் வீடியோ பாடல் தன்னே தன்னி வெளியாகி உள்ளது. இதில் நடிகர்கள் பிருத்திவிராஜ், நயன்தாரா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். நடப்பு ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் கட்டாய வெற்றி பெற வேண்டிய போட்டியில் 2-0 என்ற கணக்கில் வென்றுள்ளது மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி. போலந்துக்கு எதிரான இந்த போட்டியில் மிகவும் சிறப்பாக விளையாடியது அர்ஜென்டினா. டென்மார்க் அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியா அணி. ஆஸ்திரேலியா 1-0 என டென்மார்க் அணியை வீழ்த்தியுள்ளது.
உலக கிண்ண கார்பந்து போட்டியை காண வருபவர்களிடையே ஒருவர் மிகவும் பிரபலமாகி இருக்கின்றார். அவர் கால்பந்து வீரர் அல்ல. கென்யாவைச் சேர்ந்த 23 வயது அபுபக்கர் அபாஸ் என்பவர் சாலையின் நடுவில் உயரமான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒலிப்பெருக்கியை பயன்படுத்தி மெட்ரோ மெட்ரோ என்று கூவி அவர் மக்களுக்கு வழிகாட்டும் காணொலி எல்லோரையும் கவர்ந்துள்ளது. 12 மில்லியன் முறைக்கும் மேல் அது பார்க்கப்பட்டுள்ளது.